டெங்கு காய்ச்சல் வந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் குணமடைந்து விடுவதால் மக்கள் பீதியடைய வேண்டாம் என்கின்றனர் சுகாதாரத்துறை அதிகாரிகள். டெங்குவின் அறிகுறிகள் என்னென்ன விரிவாக பார்க்கலாம். டெங்கு பாதித்தவர்களுக்கு அதிக காய்ச்சல், தொடர் தலைவலி, உடற்சோர்வு, வாந்தி, கண்களை நகர்த்தும்போது வலி, கீழ்முதுகில் வலி போன்ற அறிகுறிகள் இருக்கும். கால்கள் மற்றும் மூட்டுகளில் கடுமையான வலி இருக்கும். காய்ச்சல் அதிகரித்து கண்கள் சிவப்பது, முகத்தில் தடிப்புகள் ஏற்படுவது போன்ற அறிகுறிகள் தென்படும். இந்த அறிகுறிகள் 2 முதல் 4 நாள்கள் வரை இருக்கக்கூடும். அதன் பின்னர் காய்ச்சல் தணிந்து அதிக அளவில் வியர்வை இருக்கும். காய்ச்சல் குணமடைந்து விட்டது போல தோன்றும், ஆனால் மீண்டும் காய்ச்சல் ஏற்பட்டு உடலில் தடிப்புகள் ஏற்படும். இதனால் காய்ச்சல் வந்தவுடன் தாமாக மருந்து வாங்கி உண்பது, மருத்துவமனைக்கு செல்லாமல் தள்ளி போடுவது ஆகியவற்றை செய்யக்கூடாது என்கிறது சுகாதாரத்துறை. பொதுமக்களுக்கு என்னோட அன்பான வேண்டுகோள் வந்து, தேவையற்ற பீதி அடைய வேண்டாம். அதே இடத்தில் ஒரு காய்ச்சல் வரும்போது கவனக்குறைவாக இருந்து இது சாதாரண காய்ச்சல் அப்படிங்கிற மாதிரி பண்ண வேண்டாம். ஏதாவது ஒரு மருத்துவர் இல்லை 3 நாளுக்கு அப்புறம் வந்தால் போகிறோம் பார்க்கும்போது அப்படின்னு இருந்தபோதும் டக்குன்னு வீட்டுக்கு போய் ஒரு சோர்வு ஏற்படுறதோ இல்லை ஒரு வீக்னஸ் ஏற்பட்டால் உடனடியாக இரவு பகல் பாராமல் இங்கே 24/7 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோங்க. கொண்டு வந்தால் உடனடியாக இந்த மாதிரி நேர்வில் அட்டன்ட் பண்ணால் முழுமையாக குணப்படுத்த முடியும். டெங்கு வந்தவர்கள் ஆபத்தான கட்டங்களில் இருக்கிறார்கள் என்பதற்கு இரத்த தட்டணுக்களின் எண்ணிக்கை அதிவேகமாக குறைவது முக்கிய அறிகுறி. இரத்த கசிவு இருப்பது, குறைந்த இரத்த அழுத்தம் போன்றவை இருந்தாலும் ஆபத்தான கட்டம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் தொடர்ந்து 3 நாள்களுக்கு மேல் காய்ச்சல் இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும். குழந்தைகள், முதியோர், சர்க்கரை நோயாளிகள், நீடித்த உடல்நல பாதிப்பு கொண்டவர்கள் காய்ச்சல் வந்தவுடன் உடனடியாக அணுக வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுறுத்தல். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.